ஸ்வதத்துவ சுவம் சேனலாக நமது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட்டிலாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்புற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும், ஸ்வதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது அனைத்து வீடியோ பதிவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். ஏப்ரல் 2022 ஏற்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆவார். அந்த மீனராசியில் ஏப்ரல் 2023 வரை சஞ்சாரம் செய்வார். இந்த இடைப்பட்ட காலத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய சஞ்சார பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசிக்காரர்களுக்கு தற்போதைய குரு பயிற்சியால் குரு பகவான் தங்களின் சிம்ம ராசிக்கு 7-ல் இருந்து 8-ஆம் ராசிக்கு இந்த பயிற்சியின் மூலமாக வந்து சேர்வார். அதே போல தங்களின் சிம்ம ராசிக்கு 12, 2, 4 ராசி வீடுகளை குரு பகவான் பார்வை செய்யும்படி இந்த முறை குரு பகவானுடைய பயிற்சி அமைந்திருக்கின்றது. இதனால் உண்டாகும் போகும் பயிற்சி பலன்களை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். பலன்களை பார்ப்பதற்கு முன், தங்களின் சிம்ம ராசியில் இருந்து 8-ஆம் ராசிக்கு குரு வருவதால் முதலில் என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது, கடைபிடிப்பது நல்லது என்று பார்ப்போம். வயதானவர்களுக்கு, நோயுற்று இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதேனும் உதவி செய்வது நல்லது. மதிப்பு கௌரவத்தை குறைக்கும் சூழ்நிலைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. சிறிய தவறுகள் தானே என்றோ அல்லது சிறிய பிரச்சனைகள் தானே என்றோ எதிலும் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். உள்ளுணர்வாக தோன்றும் எண்ணங்களை வடிகட்டி பின் வெளியே தெரிவிப்பது நல்லது. இப்போ நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் ராசிக்கு 8-ஆம் ராசியில் குரு வருவதால் கடைபிடிப்பது நல்லது, தவிர்த்து கொள்வது நல்லது என்று நூல்களில் சொல்லப்பட்டவை ஆகும். தற்போது குரு பகவான் தங்களின் சிம்ம ராசிக்கு 8-ஆம் ராசியில் வருவதால் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு மற்றும் புதிய வேலை வாய்ப்பை தேடி காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கான நல் வாய்ப்புகள் அதிகப்பட ஆரம்பிக்கும். அதே போல வியாபாரத்தில், தொழிலில் மறைவாக இருந்த வாய்ப்புகள் இனி வரும் காலங்களில் வெளிப்படையாக தெரிந்து அதனை நீங்கள் பயன்படுத்தி அதன் மூலம் ஏதேனும் நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். சிலருக்கு தொழிலில் ஆரம்பத்தில் மந்தமான சூழல்கள் தோன்றலாம். போக போக, அதாவது அடுத்த ஆண்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் போன்ற காலகட்டங்கள் வரும்போது மந்தநிலை பெருமளவு மாறி போய்விடும். அதே போல திருமணத்திற்கு வரன் பார்க்கும் காலகட்டங்களில் இருப்பவர்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கு குருபலன் முழுமையாக இந்த முறை இல்லை என்றாலும் கூட உங்கள் ராசிக்கு 5-ஆம் ராசிக்கு அதிபதி கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8-ஆம் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் வருங்காலத்தில் திருமணத்திற்கான நல் வாய்ப்புகள் அடைவதற்குண்டான பூர்வீகமான நடவடிக்கைகளை, புண்ணிய நடவடிக்கைகளை மற்றும் நல்ல முயற்சிகளை நீங்களோ உங்களோட பெற்றோரோ இந்த காலகட்டங்களில் எடுப்பார்கள். அந்த முயற்சிகளுக்கு நம்பிக்கை தரும் பலன்கள் பிற்காலங்களில் உங்களுக்கு உண்டாகி திருமணம் நல்விதமாக கூடி வரும். அடுத்ததாக, குடும்ப உறவுகளுக்குள் இருக்கும் சிக்கல்கள் தீர்க்கப்படலாம். பண விஷயங்களில் நீங்கள் செய்த தவறுகள் அல்லது நீங்கள் கவனிக்காமல் விட்ட குறைகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த குறைகளை, தவறுகளை நீக்க பார்ப்பீர்கள். முக்கியமாக பொறுப்பான விஷயங்களில் முடிவெடுக்க நிறைய யோசிப்பீர்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்கள் தொழிலில், வியாபாரத்தில் காரிய முடக்கம் வராமல் பார்த்துக்கொள்வீர்கள். அடுத்ததாக, குரு பகவான் தங்களின் ராசிக்கு 8-ஆம் ராசிக்கு வந்து உங்களோட ராசிக்கு 2-ஆம் ராசியை பார்வை செய்கின்றார். இதன் மூலமாக குரு பகவான் தரக்கூடிய பயிற்சி பலன்கள் என்று பார்க்கும்போது, குடும்பம் சார்ந்த பொருளாதார தேவைகள் புதிய மாற்றங்களை அடையும். அதே போல குடும்பம் சார்ந்த இருப்பிடங்கள் புதிய இடமாற்றங்கள் கூட அடையலாம். அதே போல குடும்ப சுமைகள் மற்றும் குடும்ப பொறுப்புகளை இந்த காலகட்டங்களில் சிறப்பாக தாங்கி செயல்படுவீர்கள். இருந்தாலும் சில சமயங்களில் குடும்ப பொறுப்புகளை கையாள்வதில் சில சறுக்கல்கள் ஏற்படலாம். உங்களது வார்த்தைகள் அல்லது அதிகாரங்கள்
ஆற்றலோடு இருக்கலாம், ஆனால் அது சிலரை மன சங்கடத்தில் அல்லது பொறாமையில் ஆழ்த்தவும் செய்யலாம். அதே போல இந்த காலகட்டங்களில் உங்களது பேச்சின் மூலமாக நீங்கள் அதிகமாக கவனிக்கப்படலாம். அதனால் மற்றவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பேச்சை அமைத்துக் கொள்வது நல்லது. இந்த காலகட்டங்களில் குடும்ப சொத்துக்களை, குடும்ப சேமிப்புகளை கையாள்வதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவது போன்று இருந்தாலும், மேலும் அதிகமாக உழைப்பது போன்று இருந்தாலும், பின்னாளில் அது நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். சில நேரங்களில் நியாயத்திற்கு முரணாக அல்லது உங்களது தார்மீக கொள்கைகளுக்கு மாறாக செயல்பட வேண்டிய நிர்பந்தங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் இந்த காலகட்டங்களில். அதே போல இந்த ராசியை சார்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டத்துறை மற்றும் நீதி நிர்வாக ஆலோசகர்கள் பயன்தரத்தக்க வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கலாம். வழக்கறிஞர்களுக்கு, சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு, நீதி நிர்வாக ஆலோசகர்களுக்கு பயன்தரத்தக்க வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். நல்ல திசாபுத்தி நடப்பவர்களுக்கு வியாபார தொழிலில் செல்வ செல்வாக்குகள் மிகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தங்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள மற்றும் தீர்த்து கொள்ள தேவையான அறிவுரைகள் குருமார்கள் அல்லது முன்னோர்களின் மூலம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்ததாக குரு பகவான் தங்களின் ராசிக்கு, எட்டாம் ராசிக்கு வந்து உங்களோட ராசிக்கு நான்காம் ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறார். இந்த மூலமாக குரு பகவான் தரக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும்போது, புதிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கும் சூழல்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகலாம். கடன் வாங்கி வீடு கட்டுவதற்கான அல்லது கடன் வாங்கி புதிய வாகனம் வாங்குவதற்கான சந்தர்ப்பத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இனி வரும் காலங்களில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையலாம். உங்களது தொழில் அல்லது உங்களது அனுபவ அறிவு வெளிப்படுவதற்கான நல்வாய்ப்புகள் இனி கிடைக்கலாம். அதே போல பொறுப்புகள் அதிகரித்து வருவதற்கான காலகட்டங்களாக இருக்கும் இந்த காலகட்டங்கள். ஆனால் அந்த பொறுப்புகளை செவ்வனே செய்வதற்கான ஆலோசனைகளும் தங்களுக்கு வேண்டிய அளவில் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் சரியான ஓய்வில்லாமல் மற்றும் உடல் மனதிற்கு தேவையான ஆறுதல் இல்லாமல் உழைக்க வேண்டி வரலாம். ஆனால் அதற்குண்டான நல் பலன்களை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. பின்வரும் காலங்களில் அந்த நல் பலன்கள் உங்களுக்கு பாக்கியமாக திரும்பி வரும். நீங்கள் இதுவரை அறிந்த விஷயங்களை தாண்டி அதற்கு மேல் அறிய வேண்டிய விஷயங்களை அறிவதற்கான பயிற்சிகளை இந்த காலகட்டங்களில் ஆரம்பிப்பீர்கள். தங்களின் சிம்ம ராசிக்கு, ஐந்தாம் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எட்டாம் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கப் போவதால் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை தங்களின் நான்காம் ராசியின் மீது விழுவதால் சிம்ம ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல உயர்வு உண்டாகும். மேலும் மேலும் படிப்பதற்கும் அப்படித்ததை நன்கு ஆய்வு செய்து பார்ப்பதற்கும் வேண்டிய நல்ல சூழல்கள் உண்டாகும். படித்து முடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்களது பட்டய படிப்பில் நல்ல தேர்ச்சி விகிதம் உண்டாகலாம். அதே போல சிம்ம ராசியைச் சேர்ந்த கல்வியாளர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது தனிப்பட்ட மரியாதையோ அல்லது உரிமையோ இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். மற்றும் சிம்ம ராசியை சார்ந்த ஆய்வாளர்களுக்கு தங்கள் ஆய்வில் உரிய வெற்றி இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். இந்த ராசியை சேர்ந்த கட்டுமான பணி செய்வோர், வாகன விற்பனை மற்றும் பழுதுபார்த்தல் பணி செய்வோர், உணவுப் பொருள்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை பணி செய்வோர் ஆக இத்தகைய பணி செய்வோர்களுக்கு ஆரம்பத்தில் குறைவான அதிர்ஷ்டத்தோடும் அச்சத்தோடும் உழைக்க வேண்டி வரும். ஆனால் சில மாதங்கள் கடந்த பிறகு அவர்களுக்கு வேண்டிய உதவிகள், பணப்புழக்கங்கள் அதிகரித்து அவர்களது தொழிலை காப்பாற்றிக் கொள்வதற்கான நம்பிக்கையும் யோகமும் உண்டாகும். அடுத்த குரு பகவான் எட்டாம் ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் ராசியை குரு பகவான் பார்வை செய்கின்றார். அந்த பார்வையினால குரு பகவான் தரக்கூடிய பலாபலன்கள் என்று பார்க்கும்போது,
பொருட்கள் மீது ஆசையற்று இருந்தாலும் கூட பழகக்கூடிய நண்பர்களால் அல்லது உறவினர்களால் ஆசை தூண்டப்பட்டு பொருட்களை வாங்கவோ அல்லது கொண்டாட்டங்களில் பங்கேற்கவோ செய்து செலவு செய்யக்கூடிய நிலைமை உண்டாகலாம். அது கொஞ்சம் உங்களுடைய வரவை இந்த காலகட்டங்களில் பாதிக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு போன்ற வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அதில் அனுகூலமான அமைப்புகள் கூடி வரலாம். ஆன்மீக அன்பர்களுக்கு புனித ஆன்மீக பயணங்கள் போவதற்கு மற்றும் புதிதாக ஏதேனும் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். நிதி, பொருளாதாரம், செலவுகள் சார்ந்து இதுவரை இருந்த பழக்க வழக்கங்களை புதுப்பித்து கொள்ள வாய்ப்பு உண்டாகும். அறிவியல், இலக்கியம், சாஸ்திரம் சார்ந்த பணி செய்வோர்களுக்கு இனிமேல் சுதந்திரமாக செயல்படவும் மற்றும் மதிப்பு மரியாதை கூட்டிக் கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தங்களுக்கு இருந்த எதிரிகளை இந்த காலகட்டங்களில் குறைத்து கொள்வீர்கள் அல்லது தொழிலில் வியாபாரத்தில் தங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளை இந்த காலகட்டங்களில் குறைத்து கொள்ள செய்வீர்கள். ஆட்சி பெற்ற குருவினுடைய பார்வை இந்த விஷயங்களுக்கு தங்களுக்கு துணையாக இருக்கும். அதே போல வீட்டில் குடும்ப உறுப்பினர்களிடம் குடும்ப செலவுகளை ஆலோசித்து தான் முடிவெடுக்க வேண்டி வரும். குடும்பத்தோட சேமிப்புகளுக்கு நியாயமான செலவுகள் வரலாம். உதாரணமாக கல்வி செலவுகள் அல்லது வீடு வாகன பராமரிப்பு அல்லது தரம் உயர்த்துதல் போன்ற செலவுகள் வரலாம். அது சுப செலவுகளாக கணக்கில் கொள்ளப்படும். ஆக இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அவரவர்களின் தனி ஜாதகத்தை பொறுத்தும் நடக்கக்கூடிய திசாபுத்தியின் பலம் பலகீனத்தை பொறுத்தும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குரு கிரகம் வக்ரகதியில் தீவிர வக்ரகதியில் இருக்கும்போது மேலே சொன்ன பலன்கள் அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மாறி பலன்கள் வேலை செய்யும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இதுவரை சிம்மராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன்.